சேனல் கணேஷ் என்னோட பெயர் மைக்லி நான் ஒரு ஆசிரியை இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸ்கிப்பிங் வந்து லேடிஸ் பண்ணலாமா யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் ஃபியூச்சரில் வெயிட் லாஸ் அண்ட் ஹெல்த் ரிலேட்டடாக போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வீடியோவை பார்க்கலாம் வாங்க திருமணத்துக்கு முன்னாடி எல்லா பெண்களுமே ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் தான் இருப்பாங்க ஆனால் திருமணம் முடிந்து இரண்டு குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வெயிட் கெயின் தான் அது கூட ப்ராப்பராக டயட் அண்ட் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணால் நல்லாவே வெயிட் ரெடியூஸ் ஆகிடும் ஆனால் தைராய்டு அண்ட் பிசிஓடி ப்ராப்ளம்னால பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு இந்த வெயிட் லாஸுங்கிறது வந்து ரொம்பவே சவாலான விஷயம்தான் எனக்கும் தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது இது வரைக்கும் சிம்பிளான எக்ஸசைஸ் அண்ட் சிம்பிளான டயட் ஃபாலோ பண்ணி டென் கேஜிஸ் வரைக்கும் ரெடியூஸ் பண்ணியிருக்கிறேன் இனிமே வந்து ஃபேட்டை பர்ன் பண்ணணும்னா ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணணும் அதுக்கு நான் இப்போ சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்கிப்பிங் ஸ்கிப்பிங் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸ்கிப்பிங் வந்து லேடிஸ் பண்ணலாமா யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸ்கிப்பிங் வந்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்கள் பெண்கள்னு எல்லாருமே பண்ணலாம் யார் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவியராக வந்து முட்டி வலி இருக்கிறவங்க சிவியராக பேக் பெயின் இருக்கிறவங்க ஓவர் வெயிட்டில் இருக்கிறவங்க ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஸ்கிப்பிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க ஓவர் வெயிட் இருக்கிறவங்க வந்து ஸ்கிப்பிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதும் இப்போ எனக்கு கூட நான் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் எனக்கு ஃபஸ்ட்டு வந்தது சின்ன குழந்தையாக இருக்கும்போது நிறைய பண்ணியிருப்போம் பட் அப்போ வந்து பயம் இல்லை பட் இப்போ வந்து சிக்ஸ்டி ஃபைவ் கேஜி தான் நான் இருக்கணும் சிக்ஸ்டி த்ரீலேருந்து சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் தான் இருக்கணும் பட் எயிட்டி இருக்கிறேன் நான் கூட பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்தது எதுக்காக ஓவர் வெயிட் இருக்கவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபுல் பாடியோட வெயிட்டையும் வந்து கால் தான் தாங்க போகுது அதுவும் வந்து நம்ம ஜம்ப் பண்ண போகிறோம் ஒவ்வொரு தடவையும் ஜம்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய ஃபுல் பாடி வெயிட்டை கால் தாங்கும் போது கண்டிப்பாக கணுக்காலில் வந்து ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுக்காக தான் ஓவர் வெயிட் உள்ளவங்க வந்து ஸ்கிப்பிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் வந்து ஆல்ரெடி சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் செஞ்சு ஓரளவுக்கு நான் என்னோடய பாடியை வந்து ஸ்கிப்பிங் பண்ணுற அளவுக்கு ஃபிட்டாக வச்சிருக்கிறேன் அதனால் என்னால் இப்போ ஈஸியாக பண்ண முடிஞ்சது நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து எக்ஸசைஸே பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு டூ த்ரீ வீக்ஸுக்கு நீங்கள் வந்து ஏதாவது சிம்பிளாக எக்ஸசைஸ் பண்ணி உங்களுடைய பாடியை வந்து நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ணுற அளவுக்கு தயார் பண்ணிக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக செய்ய ஆரம்பிக்கலாம் எந்த ப்ராப்ளமும் வராது பெண்கள் வந்து ஸ்கிப்பிங் பண்ணால் யூட்ரஸ் இறங்கும்னு சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லாருக்கும் இது வந்து செட் ஆகாது நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது டாக்டர்ஸ் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க உங்களோட யூட்ரஸ் ரொம்ப வீக்காக இருக்குது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரெஸ்ட்லேயே இருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படி சொல்லியிருந்தால் மட்டும் நீங்கள் டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது நெக்ஸ்ட்டு வந்து சிசேரியன் பண்ணவங்க வந்து ஸ்கிப்பிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அவங்களும் கண்டிப்பாக பண்ணலாம் ஒரு சிக்ஸ் மந்த்து கேப் விழும்போது உங்களுடைய பாடி கண்டிஷன் நார்மலுக்கு வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம் அந்த வயிற்றுப்பகுதி வந்து யாருக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நார்மலாக உள்ளே இழுக்காமல் தொலை தொலனே தொங்கிக்கிட்டுருக்கு அப்படின்னா அவங்க வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஸ்கிப்பிங் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பட் வந்து செய்யலாமா வேண்டாமான்ற டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிப்பிங் வச்சு ட்ரை பண்ணாமல் ஜஸ்ட்டு ஹேண்ட் மூவ்மெண்ட் மட்டும் ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு டென் டேஸ்க்கு செய்யுங்க டெய்லி ஃபிஃப்டி ஃபிஃப்டி கவுண்ட் செய்யுங்க உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஸ்கிப்பிங் பண்ணுறதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு இப்போ பார்க்கலாம் நம்ம ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங் போய் கேலரியை பர்ன் பண்ணுறதுக்கும் டென் மினிட்ஸ் வந்து ஸ்கிப்பிங் பண்ணுறதுக்கும் ஈக்குவலாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் வந்து தொடைப்பகுதி கையில வயிற்று பகுதியிலலாம் சதை வந்து கொஞ்சம் தொலைன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பார்ட்ஸ் எல்லாமே நல்லா டைட்டாகும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் நல்லா குறையும் கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அப்புறம் நம்மளுடைய இருந்து நல்லா ஸ்வெட் ஆகிறதுனால அழுக்கு ஃபுல்லாக வெளியேறதுனால நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லா ஷைன் ஆக ஆரம்பிக்கும் ஸ்கிப்பிங் பண்ண அந்த டே ஃபுல்லாகவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம் நைட்டு வந்து நல்லா தூக்கம் வரும் டீப் ஸ்லீப்பாக இருக்கும் ஸ்கிப்பிங் பண்ணும்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்குது அது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜம்ப் பண்ணும்பொழுது முழு காலையும் தரையில் படுற மாதிரி ஜம்ப் பண்ணக்கூடாது என்னுடைய கால் விரல்கள் மட்டும்தான் வந்து தரையில் படுது பின்னங்கால் வந்து தரையில் படலை அதே மாதிரி ரொம்ப அதிகமான உயரம் குதிக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் உயரம் குடிச்ச குதித்தா போதும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கையை வந்து ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அந்த மணிக்கட்டு பகுதி ஃபுல்லாக சுற்றினா போதும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கிப்பிங் பண்ணும் பொழுது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது அது என்னென்னா நம்ம கன்டினியூஸாக ஸ்கிப்பிங் பண்ணும் பொழுது நமக்கு வந்து எனர்ஜி உடனே டவுன் ஆகிடும் ஒவ்வொரு ஃபிஃப்டி கவுண்ட்ஸுக்கும் நம்ம வந்து நடுவில் தேர்ட்டி செகண்ட்ஸ் கேப் இடணும் அந்த மாதிரி நம்ம கேப் கொடுத்து பண்ணும் பொழுது நமக்கு வந்து எனர்ஜி சேவ் ஆகும் ஃபேட் பேர்ன் ஆகும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டில் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கவுண்டிங்ஸ் வரைக்கும் நம்ம கேப்பே இல்லாமல் விளையாண்டோன்னா எனர்ஜியே இருக்காது அதே அந்த கவுண்டிங்கோடையே அப்படியே கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் விளையாட மாட்டோம் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஸ்கிப்பிங் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் கூடிய சீக்கிரம் ஒரு ஸ்கிப்பிங் சேலஞ்ச் வீடியோ பண்ணலாம் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்